அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம மீண்டும் ஒரு லாங் ஜேர்னி போக போறோம். அதுவும் நம்ம ஸ்டேட்டோடைய ஒரு லெஜெண்டரியான பிரீமியம் ட்ரெயின்லங்க. அந்த வண்டி 12621 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் நியூ டெல்லி தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல தாங்க. இப்ப வாங்க ஸ்டேஷனுக்குள்ள போகலாம். ஸ்டேஷனுக்குள்ள போய் மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வண்டிக்கு பிளாட்ஃபார்ம் போட்டாச்சுங்க. 12621 தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 5க்கு வருதுங்க. வாங்க நம்ம பிளாட்ஃபார்முக்கு போகலாங்க. இதுதாங்க நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உடைய ஃபர்ஸ்ட் ஏசி கோச். உள்ள போய் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. நல்ல இங்கேயே கூலிங்கா இருக்குங்க. பாருங்க உள்ள எப்படி இருக்குன்னு. நல்ல அகலமான சீட்டு. இது வந்து கூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டே ரெண்டு சீட்டு தான் இருக்கும். பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சீட்டு இருக்கும். நாலு பேர் இதை ஷேர் பண்ணிப்பாங்க. மேல உங்களுக்கு பர்த்துக்கு போறதுக்கு படிக்கட்டும் இருக்குங்க. சும்மா செம்மையா இல்ல. இதுல நீங்க சென்னை சென்ட்ரல்ல இருந்து நியூ டெல்லி போறதுக்கு 5285 ரூபீஸ் பே பண்ணணுங்க. நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் உடைய ஃபேர் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் கீழே லோயர் தர்டையும் கொடுக்குறேங்க. நீங்கள் விஷுவலாகவும் அதை செக் பண்ணி பாருங்க. இது தாங்க நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உடைய செகண்ட் ஏசி கோச். உள்ளே போகலாமா எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். அடாடாடாடா அற்புதமாக என்ன கிளீனாக இருக்கு பாருங்க. இது தாங்க செகண்ட் ஏசி. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் சென்னை சென்ட்ரல்லேருந்து நியூ டெல்லிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு 3100 ரூபீஸ் பேர் ஆகுதுங்க. கர்டைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க கோச். நீட்னஸ்ஸு பக்கா. இது நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உடைய தேர்ட் ஏசி கோச்சுங்க. உள்ளே போய் பார்ப்போமா. இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து நியூ டெல்லிக்கு 2140 ரூபீஸ் சார்ஜ் ஆகுதுங்க. இங்கே பாருங்கள் இதுவும் ஸ்லீப்பர் மாதிரி தான். மூணு பர்த் இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உடைய தேர்ட் ஏசி எக்கனாமி கோச்சுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து தேர்ட் ஏசி தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. செமையாக இருக்குல்ல கோச்சு. இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து தேர்ட் ஏசியை விட இதில் வந்து ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்குங்க. இதில் நீங்கள் சென்னை சென்ட்ரலில் இருந்து நியூ டெல்லி ட்ராவல் பண்ணுறதுக்கு 2030 ரூபீஸ் சார்ஜ் ஆகுதுங்க. நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உடைய ஸ்லீப்பர் கிளாஸுங்க. இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு 820 ரூபீஸ் சார்ஜ் வந்து பே பண்ணணுங்க. இங்கே பார்த்தீங்களா கோச்சு. தேர்ட் ஏசியில் வந்து ஏசி இருக்கும். இங்கே ஏசி இருக்காதுங்க. ஆனால் சில பேசஞ்சர்ஸோடைய தொல்லை இருக்கும். அதை பொறுத்து தானே ஆகணும். பட் வந்து கோச் வந்து செம கிளீனாக இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் பேண்ட்ரி கார் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோடைய ஜென்ரல் கிளாஸுங்க. இதில் நீங்கள் நியூ டெல்லி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு 490 ரூபீஸ் சார்ஜ் ஆகுதுங்க. இன்னைக்கு நம்ம கிங் ஆஃப் தமிழ்நாடுவை புல் பண்ண போற லோகோ ராயபுரம் ஷெட்டோடைய WAP7ங்க. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போற கோச் HA1. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசியும் செகண்ட் ஏசியும் சேர்ந்தே இருக்குங்க. நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போற கோச் செகண்ட் ஏசிங்க.
நம்ம ராசியோ என்னவோ ஏதோ தெரியலங்க. நம்மளுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற கோச்சாக வந்துடுது. நம்ம கோச்சிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா D2 இருக்குங்க. அந்த D2 தான் அன்டிசர்வ் கோச்சிங்க. கைஸ், அன்பரசன் அண்ணன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகியிருக்காருங்க. அண்ணன் எங்கேருந்து வரீங்க? செங்கல்பட்டு. எங்கே போகிறீங்க? பல்லாஷா. பல்லாஷா போகிறாங்கங்க. இன்றைக்கி நம்ம நம்ம கோச்சில் தான் இவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க. எஸ் நம்ம வண்டியோடைய டோட்டல் டிராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா 32 hours 30 minutes. டோட்டல் டிஸ்டன்ஸ் 2182 kilometers. நம்ம வண்டிக்கு மொத்தமாக 10 halts. அதில் 10th halt நியூ டெல்லிங்க. நடுவில் 9 stops நம்ம வண்டி நிற்குங்க. நம்ம வண்டியோடைய மேக்சிமம் பெர்மிசபிள் ஸ்பீட் 130 kilometers per hour. நம்ம வண்டிக்கு சிக்னல் இஷ்யூ பண்ணியாச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வண்டியே எடுக்க போகிறாங்க. நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு சென்னை சென்ட்ரலில் விட்டால் அடுத்த ஸ்டாப்பிங் விஜயவாடா ஜங்ஷனுங்க. அது இங்கேருந்து 431 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் டெய்லி ரன் ஆகிற ஒரு வண்டிங்க. நம்ம சென்னை சென்ட்ரலில் இருந்து நைட்டு 10 PM இந்த வண்டியை எடுப்பாங்க. எடுத்த பிறகு 32 hours 30 minutes ட்ராவல் பண்ணாங்க இந்த வண்டி. இன்றைக்கி நம்ம ஏறி இருக்கிற டே பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டேங்க. இங்கே இருந்து ட்ராவல் பண்ணி ஃப்ரைடே மார்னிங் 6:30 நியூ டெல்லியை போய் சேருங்க. Guys, நம்ம நண்பர் பேர் பார்த்தீங்கன்னா சையத் இத்ரிஸ். இவர் வந்து வேலூர் வந்து வந்திருக்காருங்க. நியூ டெல்லி வரைக்கும் நம்ம கோச்சில் நம்ம கூட தான் டிராவல் பண்ணுறாரு. தலை உங்கள் பேர் அபு. அபு அபுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட தாங்க டிராவல் பண்ணுறாரு. இப்போ நான் போய் தூங்க போகிறேன் காய்ஸ். காலையில் விஜயவாடா ஜங்ஷன் வந்த உடனே நம்ம திரும்பவும் பிளாகை கண்டினியூ பண்ணலாம். வணக்கம் மக்களே, நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் விஜயவாடா ஜங்ஷன் ரீச் பண்ண போதுங்க. இப்போ வந்து டைம் 3:30 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போயிடுவோங்க. நம்ம வண்டியோடைய ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. பாருங்க பாருங்க என்ன மாதிரி கண்ணாடி மாதிரி கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு. நம்மளுக்கு இங்க ஹேண்ட் வாஷ் லிக்விடும் இருக்குங்க. டாப் கிளாஸா இருக்குங்க. டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம விஜயவாடா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் BZA. இங்கே நம்ம வண்டி 2 minutes பிஃபோராக வந்துருச்சுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:53 ஆகுதுங்க. ஆனால் ஆக்சுவல் டைம் வந்து 3:55 தான் நம்ம வண்டி உள்ளே வர்றோம். இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆந்திராக்குள்ளே இருக்குங்க.
நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 431 கிலோமீட்டருக்கு நடுவில் எங்கேயுமே ஸ்டாப்பிங் இல்லாமல் நேராக விஜயவாடாக்கு வந்து நிற்குங்க. இது வந்து இந்தியாவிலேயே ரெண்டாவது ரெக்கார்ட் பிரேக்கிங் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆலங்க. ஃபஸ்ட்டு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எதுன்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா சம்பர்க் கிராந்தி தாங்க. அது 528 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி ஒரு இடத்துல போய், அதாவது கோட்டா செக்ஷனில், கோட்டா ஹசரத் நிசாமுதீன் செக்ஷனில் போய் நிற்குங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பிரேக்கிங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்ற விஷயம் தாங்க, அது என்னன்னா இந்த விஜயவாடா ஸ்டேஷன்ல உங்களுக்கு சாப்பாடு எப்பவுமே நல்லா இருக்குங்க. எப்ப வண்டி இங்க விஜயவாடாக்கு வந்தாலும் சரி, காலையில பிரேக்ஃபாஸ்டா இருந்தாலும் ஓகே, லஞ்சா இருந்தாலும் ஓகேங்க, சூப்பரா இருக்கும். இங்க நம்பி நம்ம வாங்கி சாப்பிடலாங்க. நம்ம வண்டிக்கு விஜயவாடாக்கு அப்புறமா வாராங்கல் தாங்க ஸ்டாப்பிங். அது இங்கிருந்து 207 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. திரும்பவும் நான் காலையில் எழுந்து பிளாகை கண்டினியூ பண்ணுறேங்க. நல்வணக்கம் மக்களே, நம்ம வண்டி 24 மினிட்ஸ் டிலேவா வாராங்கல நோக்கி போயிட்டே இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வாராங்கல் வந்துடும். இங்க இருந்து நம்ம பிளாக கண்டினியூ பண்ணலாம் வாங்க. தெலுங்கானாவிலேயே ரெண்டாவது மிகப்பெரிய சிட்டி இந்த வாராங்கல் சிட்டிங்க. இந்த வாராங்கல்ல இருந்து கொஞ்ச தூரம் நம்ம முன்னாடி போனோம்னா காசிபேட் டவுன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் போறோங்க. அங்க இருந்து நம்ம லெப்ட் எடுத்தா ஹைதராபாத் செகந்தராபாத் போற ரூட்டை நம்மளுக்கு வந்துருவோங்க. நம்ம வண்டிக்கு வாராங்கலுக்கு அப்புறமா வல்லர்ஷா தாங்க ஸ்டாப்பிங். வல்லர்ஷா இங்கிருந்து 243 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க.
நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 7 August 1976 பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி தாங்க இன்னாகரல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ட்ரை வீக்லி ஸ்பெஷலாக ரன் ஆகிட்டு இருந்ததுங்க. இப்போ இந்த வண்டிக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 47 கம்ப்ளீட் ஆகியிருக்குங்க. கைஸ், நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் இட்லி வாங்கியிருக்கோங்க. 2 இட்லி 1 வடை சாம்பார் இது எல்லாம் சேர்த்து 40 ரூபீஸ் சார்ஜ் ஆகியிருக்குங்க. சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு நான் பிறகு உங்களுக்கு சொல்றேன். நம்ம தென்னிந்தியாவின் முதல் மாநில பெயர் கொண்ட எக்ஸ்பிரஸும் நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தாங்க. அதுக்கப்புறமா தான் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு எல்லா மாநிலத்துக்கும் எக்ஸ்பிரஸ் வந்ததுங்க. உள்ள ஒரு இட்லி வாங்கினேன் இல்லையா, அது இட்லி ரொம்ப ரொம்ப மோசமா தாங்க இருந்தது. இட்லி வந்து நல்லா சாப்பிட்டா இருந்தது, ஆனா சாம்பார் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைச்சுங்க. ஆனா அவளுக்கு அம்மா எங்க அப்பா வாங்கியிருந்தாரு, அது ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தாங்க, செம்மையா இருந்தது. திருப்பூர், கஹாஸ் நகருக்கு அப்புறமா நம்மளுக்கு தெலுங்கானா எண்டிங்கு வருதுங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு மகாராஷ்டிரா ஆரம்பிக்க போகுது. இன்னும் இங்கிருந்து பல்லர்ஷா 70 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 20 மினிட்ஸ் டிலேல போயிட்டு இருக்குங்க. கைஸ், இவர் பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ எங்கே போயிட்டு இருக்காங்கன்னா நியூ டெல்லி போயிட்டு இருக்காங்க. நம்ம நண்பர் பேரு கிரிங்க. ஹாய் கிரி. கைஸ், செயினை பிடிச்சி இழுத்துட்டானுங்க பாருங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் செயினை இழுத்துட்டு கிடுகிடுகிடு ஓடுறாங்க. வடக்கண்டி இல்லை ஆரம்பங்க, முதல் நிலையே இப்பதான் காட்டியிருக்கானுங்க. போக போக என்னென்ன பண்ண போறானுங்களோ தெரியல. செயினை பிடிச்சிட்டு அவன் அந்த ஸ்டேஷன்ல இறங்கி ஓடுறானுங்க. Thank you.
கைஸ் வெல்கம் டு பல்ஹர்ஷா. 881 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம பல்ஹர்ஷா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் BPQ. இங்கே நம்ம வண்டி 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இந்த பல்ஹர்ஷா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராக்குள்ளே இருக்குங்க. இந்த பல்ஹர்ஷாலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தடோபா நேஷனல் பார்க்குக்கு போகலாங்க. அது இங்கேருந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. அந்த தடோபா நேஷனல் பார்க் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலேயே மிகப்பெரிய நேஷனல் பார்க்குங்க. அங்கே உங்களுக்கு ஜங்கல் சஃபாரி அது இதுன்னு சொல்லிட்டு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உடைய ரேக் ஜூன் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேங்க. நம்ம வண்டிக்கு எந்த வித ரேக் ரிவர்சலும் கிடையாது, ரேக் ஷேரிங்கும் கிடையாதுங்க. ஆனால் நம்ம வண்டிக்கு மொத்தமாக 4 ரேக்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இதே மாதிரி இன்னும் 3 வண்டி இருக்குங்க. பல்ஹர்ஷாக்கு அப்புறமா நம்மளுக்கு வரப்போகிற ஸ்டாப்பிங் நாக்பூர் ஜங்ஷனுங்க. அது இங்கிருந்து 209 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. நானும் எல்லா இடத்துலையும் ஆப்போசிட்டில் வர ட்ரெயினை கேப்சர் பண்ணலான்னு நினைக்கிறேங்க. எல்லா இடத்துலையும் நடுவில் பார்த்தீங்கன்னா பூட்ஸை வந்து போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஆப்போசிட்டில் வர எல்லா ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்துகிட்டு இருக்குங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் எல்லா வண்டியும் வரிசை கட்டி வந்துகிட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு ட்ரெயினாக நம்ம இப்போ கேப்சர் பண்ணுவோம், வாங்க. கைஸ் இது வந்து நான்வெஜ் மீல்ஸுங்க. நம்ம பேண்ட்ரியிலேருந்து வாங்கினது 3 சப்பாத்தி லெக் பீஸோடு உங்களுக்கு சிக்கன் மீல்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொரியல், தக்காளி வெங்காயம் கொடுத்துருக்காங்க, சாப்பாடு, தால் இருக்குங்க. இது வந்து ஸ்வீட்டு. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா 180 ருபீஸுங்க. வெஜ்ஜுக்கும் இதே சேம் ரேட் தான், 180 ருபீஸ் ஆகுதுங்க. இது வந்து வெஜ் மீல்ஸுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அங்கே சிக்கனுக்கு பதிலாக இங்கே பன்னீர் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் வந்து வித்தியாசம். நம்ம வண்டியோடைய பேண்ட்ரி மீல்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் இல்லையா. நம்ம
வண்டியில இந்த சாப்பாடு மட்டும் இல்லைங்க, நம்ம வண்டியில வெஜ் பிரியாணியும் அவைலபிளா இருக்குங்க. அதோடைய பிரைஸ் 80 ருபீஸ், எக் பிரியாணி 90 ருபீஸுங்க, சிக்கன் பிரியாணி 110 ருபீஸுங்க. நம்ம வண்டியில சாப்பாடு எல்லாமே அருமையா இருக்கு. காலையில தான் கொஞ்சம் இட்லியில கொஞ்சம் சொதப்பினாங்க, பட் வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லாமே நல்லா இருக்குங்க. பேட்டரி சர்வீஸ் சூப்பரா இருக்குங்க. மகாராஷ்டிராக்குள்ள இருக்குங்க. இதோட நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பிளாக் ஃபர்ஸ்ட் பார்ட்டா எண்டுக்கு வருதுங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காம நம்ம உதயா ஸ்டூடெண்ட்ஸ் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாகவே நம்ம செகண்ட் பார்ட்டில் சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.